சுவாமி. நன்றி அப்பா. அப்பா, என்னுடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறவர் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கி நடத்துகிறவர் அப்பா. நாங்கள் எல்லாவற்றிலும் குறை உள்ளவர்கள், பிழை உள்ளவர்கள். ஆனாலோ உங்களுடைய கிருபையின் நிமித்தமாக, நீங்க சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக எங்களுடைய குறைகள் உமக்குள் நிறைவாகி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ராஜாதி ராஜன் நீங்க தான்ப்பா. எங்க மேல வைத்த அன்பு ஈடு இணையற்றது அப்பா. எங்க மேல வைத்த கிருப அளவில்லாதது அப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. அப்பா, எங்களுக்கு அண்டையில வர இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியில இப்படிப்பட்ட ஒரு கிருபைய நீங்க கொடுத்திருக்கீங்க. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா.
நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும், எப்படி போய் இந்த காரியங்களை நம்ம ஆசீர்வதி நம்ம வேலை செய்ய முடியும், அந்த இடத்துல எப்படி ஆட்களோடு பழகுவது என்று பல எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனாலும் அவனுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டார் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. ஆண்டு கர்த்தர் சொல்லியிருக்கார், அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற வேலையில அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு வழிகாட்டுவார், அவர் என்னோடு வருவார், என்னை விட்டு விலக மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. ஒரு பக்கம் அங்கலாய்ப்பு எப்படி இருக்கவோ என்னவோ, மறுபக்கம் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, ஒரு தைரியம் வருது. அப்படி அவனுக்குள்ள வந்தது நிமித்தமாகத்தான் அவன் என்ன செய்யறான், அவன் அதே போல தேவன் சொன்னது போல அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் காமிக்கிற தேசத்திற்கு தான் போக துணிந்து போக ஆரம்பிக்கிறான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு நாமும் கூட அப்படிதான் இருக்கோம். ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம என்ன செய்ய, நம்ம முதல் பாவத்தில் இருந்தோம், அக்கிரமங்கள்ல இருந்தோம், மீறுதல்கள் இருந்தோம், தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம், தேவனை யார் என்று சரியான முறையில் அறியாமல் இருந்தோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார், மகளே வா, மகனே வா என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார், நம்மளை தேடி வருகிறார். அந்த வருகிற வேலையில நம் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஹாலேலூயா. நம்ம கீழ்ப்படிகிற இயேசுவை நம்ம அழைச்சிருக்கார். அப்ப நம்ம கீழ்ப்படிக்க ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன் பாவத்தை விட்டுவிடு. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன வேணும், நம்ம பாவத்தை விட்டு விடணும்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய அக்கிரம நம்மளை விட்டு விலகணும், நம்ம சாபங்களை விட்டு விலகணும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்துனு அவர் சொல்றாரு, இந்த அக்கிரம இந்த பாவங்கள் இந்த சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கதான் இயேசு சாமி நம்மளை அழைக்கிறார். முதலாவது ஹாலேலூயா. அந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் போது அவர் ரத்தத்தாலே நம்ம கழுவப்படும் போது ஒரு தூய இருதயம் கிடைக்கிறது. அந்த தூய இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. ஹாலேலூயா. தேவன் தங்கும் ஆலயமாக அது மாறி விடுகிறது. ஹாலேலூயா. அப்போ தேவன் நமக்குள்ள வருவாரானா அவர் எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்ய முடியும் பாருங்க. மகிமையான காரியங்களை அவர் செய்யப்படும், நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யப்படும். தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம மேல இன்று ஊற்ற போகிறார். ஆபிரகாம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி செஞ்சதுனால கிடைச்ச ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதாக இருந்ததோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்று நாம் அவர் வழியில் நடக்கும் போதோ கர்த்தர் நம்மையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்ப விரும்புகிறார். காரணம் நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் புஸ்தகம் 24:22 அதிகாரம் 22 எடுக்க அதுல 14 வசனத்தை வாசிப்போம். 14:17 வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கேட்கும். பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. எப்ப சொன்னாரு, 12 அதிகாரத்துல பாக்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. அந்த நேரத்துல அவருக்கு பிள்ளையே இல்லாத ஒரு நிலை, ஆனா கர்த்தர் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு முதிர் வயது ஆன பிறகு ஈசாக் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்து அவன் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனுடைய ஜாதிய பெருக செய்கிறார், சந்ததிய பெருக செய்கிறார், நட்சத்திரங்களை போல பெருக செய்வன் என்று சொல்றார். தேவன் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவனா இருக்கார் பாத்தீங்களா, எவ்வளவு மகிமையான. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கின் படி அவருக்கு செய்தார். அதுதான் அங்க இருக்கிறது. அவர் வரும்பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் அவர் கொண்டு போன இடத்துல எப்படி ஆசீர்வாதமா வைத்தார், அவருக்கு ஆடு மாடு வேலை ஆட்கள் அவருக்கு கொடுக்காத அவர் சீமானாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. சீமானாக வைத்தார், எப்படி ஒன்றே இல்லாதவர் வெறுமையா
ஆதிகளுக்கெல்லாம் தாயாக மாற்றினார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனிடத்தில் வருகிறவர்களை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பெரியோரையோ சிறியோரையோ ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வேண்டும். யாரை வேணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் வந்து தேவன் என்ன செய்யறாரு, வெளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். குப்பையிலிருந்து, எதுலேருந்து, குப்பையிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடுல இருக்க வைக்கிறார். எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனால் எது வேணாலும் செய்ய முடியும். தேவனுடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனை இருக பற்றி அவரை முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிற வேலையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தயப்பெருத்தவராக காணப்படுகிறார். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நமக்கு தரப்போகிறார். ஆபிரகாம் ஆசீர்வாத தேவன் அந்த சந்ததியே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கா. ஆபிரகாமினுடைய சந்ததியிலிருந்து வந்த முதலில் நம்மளும் அப்ப கர்த்தரை நேசிக்கும் போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? நிச்சயமாகவே உண்டு. அதான் பாருங்க, உபாகம் புஸ்தகம் 1 அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளாயிருக்கிறீர்கள். வச்சிருக்காரு வானத்தை நட்சத்திரங்களை போல சந்ததி எங்க முதல் பெருகி இருக்கிறது. ஆனா நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலோ. இன்னைக்கு இப்ப இருக்கிறவ இந்த நிலையில இந்த இருக்கிற நிலைமையை பார்க்கலோ, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தராருன்னு நம்ம தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அப்ப அந்த வாக்குத்தத்தை யாருக்கெல்லாம் கூட நம்ம அவருடைய சந்நிதியில் வருகிற எல்லாருக்கும் இன்னைக்கு நமக்கும் அந்த வாக்குத்தத்தை 1000 மடங்கு பெருகும் படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பாலும் தேனும் வடிகிற கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அழைத்து சென்றார். எப்படிப்பட்ட பாலும் தேனும் வடிகிற தேசம், என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இனிமை நிறைந்ததாக இருக்கும், விலை உயர்ந்ததாக இருக்கும், மதிக்க முடியாததாக இருக்கும். அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். சகல அதிகாரம் அவருடைய கரத்துல இருக்கிறது, சகல ஆளுகை அவர் கரத்தில் இருக்கிறது, அவருக்கு உள்ளதெல்லாம் நமக்கு தான். ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, வெள்ளியும் அவர் கையில தான் இருக்கு. எல்லா அதிகாரம், எல்லா ஆசீர்வாதம் கொண்டவர் தான் நாம் தேவாதி தேவன். அப்படிப்பட்ட மகிமையின் ராஜாவோடு நம்ம மகளாகவும் மகனாகவும் அவருக்கு இருப்பது நம்ம பாக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. என் வீட்டுல எனக்கு இந்த குறை இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பஞ்ச காலத்தில நம்மளை நடத்துகிற தேவன் அவர். பஞ்ச காலத்தில தேவன் நம்மளை போஷிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆகையாக பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் செஞ்சார். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனை எகிப்துக்கு அடிமையா கொண்டு போனாரு. எகிப்துல அந்த ராஜா ஒரு சொப்பனம் வந்தது, அந்த சொப்பனம் யாராலும் சொல்ல முடியல. ஆனா யோசேப் ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்ததுனால அந்த காரியத்தை சொன்னான். என்ன சொன்னா, 7 பஞ்சம், 7 தான் முதல்ல ஆசீர்வாதம், அப்புறம் பஞ்சம். அப்போ அந்த இடத்துல யோசேப்பு சரியாக ஆண்டர் கொண்டு போனார். யோசேப்பு வச்சு ஆண்டர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல ஞானத்தை கொடுத்தார். ஞானம் இன்னொரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ள வந்தது. அந்த ஞானத்தின் நிமித்தமாக தான் அது பாருங்க, வாசிங்க, 41 ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் வாசிங்க. 41 கடைசியில வாசிங்க, முதல் 29-30 வாசிங்க. எகிப்து தேசம் எங்கோ பரிபூர்ணமான
பரிபூர்ணமான வேலை உண்டாகாத ஆசீர்வாதம் இல்லையா. அடுத்தது பாருங்க, அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்த் தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாலாக்கும் போட்டிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எகிப்து தேசத்தை பாலாக்கும். கத்தர் பாருங்க யோசேப்புக்கு எவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. எகிப்துல பஞ்சம் வரப்போது, அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சமாக இருக்க போதா, தேசத்தை பாலாக்க கூடிய பஞ்சமாக இருக்குமா, தேசத்தை பாலாக்கிடும் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வரப்போது. யாருமே உயிரோடு வாழ முடியாது, அப்படி ஒரு பஞ்சத்தை உண்டாக்க போறார் ஆண்டவர். ஆனா அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பு கர்த்தர் இந்த காரியத்தை காட்டிருப்பார். அப்படிப்பட்ட தேவன் அவர். அவர் சொல்றாரு, இந்த பஞ்சம் வர்றதுனால அழி வந்துடக்கூடாது சொல்லிட்டு தான் யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்ற ஞானம் கொடுக்குறார். அந்த கடைசி வசனத்தை பாருங்க, அந்த அதே பேஜில் 27-36 வாசிங்க. ஒரு செழிப்பற்ற நிலையில் இருக்கலாம்,
தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் இருக்கிறது இல்லாதவைகளே இருக்கிறவர் இருக்கிறது போல அழைக்கிறார். நமக்கு இல்லைன்னு தெரியும், அதனால ஆண்ட சொல்ற உனக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லாத. யாருடைய பிள்ளை? இயேசு அப்பாவுடைய பிள்ளை. உனக்கு உண்டு எல்லா ஆசீர்வாதமா? எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆசீர்வாதம் எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு உண்டு, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு உண்டு. சாரி பார்த்து உதவிய கர்த்தர் அப்படித்தான் போஷித்தார். அவ வாழ்க்கையில ஒன்று இல்லாத கடைசி நேரம் தன்னுடைய பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு மறிக்க வேண்டிய நிலையில இருக்கான். மறிக்க வேண்டிய நிலை லாஸ்ட் கடைசி மாவு. அதே நேரத்துல ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் அங்க அனுப்புறார் இல்லையா? அவ வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆண்டவருக்கு தெரியாதா அவ வீட்டுல ஒன்னு இல்லைன்னு தெரியும். அவளுக்கு கடைசியா இருக்க கொஞ்சம் மாவு கடைசியாக தன் மகனும் தானும் சாப்பிட்டு மறிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் அவரை ஆண்டவர் என்ன செய்றாரு? அங்க அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லாததை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரால் ஆசீர்வாதி ஊற்று. ஆகையால் தான் அங்க வரும்பொழுது கர்த்தர் பார்க்கிறார் எலியாவை கொண்டு அந்த குடும்பத்தார் ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டுல எலியா அந்த மாவையும் அந்த எண்ணெயும் ஆசீர்வதித்தது நிமித்தமாக அந்த பஞ்சகாலம் முடிய வரைக்கு அந்த எண்ணெயும் குறையில அந்த மாவும் குறையில. அவளும் சாப்பிட்டு அவ சுற்றமா அக்கம் பக்கத்து உள்ளவர்களும் சாப்பிட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! உங்க வீட்டுல உண்மை இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க. எது இல்லையோ ஏசப்பா எனக்கு இது இல்லைன்னு கேட்டு ஜோம் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை தேடி வரும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது கிடைக்கும். அது சந்தேகமே இல்லை, அது சந்தேகமே இல்லை. நூற்றுக்கு நூறு கிடைக்கும். தேவன் அப்படிப்பட்டவர், தேவன் அப்படிப்பட்டவர். நம்மளை வெக்கப்படுத்த மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை கனப்படுத்துகிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். எனக்கு கண்காணிச்சு புக்கு பைபிளுடைய மொத்த வாக்கியம் பார்க்கணும். அந்த புக்கு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த சமயத்தில் தான் என்னுடைய கணவர் இங்கே ஸ்ரீலித்தூரில் ஒருத்தர் இருக்கார், அங்கே தான் அந்த பைபிள்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க, அது கிடைக்கும். அவங்க சொன்னால் ஃபோன் பண்ணால் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அப்போ உடனே சொல்ல வேண்டாம், அதுவே நாளைக்கு கொண்டு வந்தால் நம்மகிட்ட போவாயில்ல, அதனால் பார்த்து சொல்வேன். நம்ம சொன்னோன்னா உடனே வரமாட்டாங்க, அது மெதுவாக தான் வருவாங்கன்னு சொல்லி ஃபோன் அடிச்சிட்டோம். அவங்க அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபோன் அவங்க ஃபோன் அடிச்சு நாங்கள் அந்த சாத்தூருக்கு வர வேண்டியது இருக்க யார் அந்த அந்த இதை நடத்துகிற அவர் தான் அந்த இதோடைய ஹெட்டு அவரே. நானும் என் மனைவியும் அன்னைக்கு இங்கே வருவோம் சாத்தூருக்கு, உங்களுடைய புக்கை நான் கையிலே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஃபோன் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டில் என் இடத்துல காசு கிடையாது, ஒரு 300 ரூபா தான் கிட்ட இருந்திருக்கோம். 700 ரூபா 750 ரூபா அந்த புக்கு என்னிடத்துல ரூபா அந்த நேரத்தில் இல்லவே இல்லை. அப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஜோபம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஒன்றும் செய்யல. எனக்கு ஒரு நம்பிக்கை, என் தெய்வம் வெக்கப்படுத்த மாட்டேன், இல்லாத நேரத்திலும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். அந்த ஒரு நம்பிக்கை தான், வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. கர்த்தருடைய மகிமையான ஒரு அற்புதத்தை செஞ்சார். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒருவர் என் வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் அப்போ இந்த ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட் செஞ்சிட்டு இருந்தோம். அப்போ அந்த இதை ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் எப்போவுமே ஒரு 15 ரூபா 20 ரூபாக்கு மேலே வாங்காதவர். புதுசாக அன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒரு 600 ரூபா 500 ரூபாய்க்கிட்ட அவர் எங்கள்கிட்டருந்து பொருள் வாங்கிட்டு போயிருந்தார். ஹல்லேலூயா. அதில் என்ன அற்புதம்னா, அவர் வந்து வாங்கிட்டு அவர் வெளியே போயிருக்காரு, அவங்க புக்கை எடுத்துட்டு
எங்க வீட்டுக்குள்ள உள்ள வர்றாங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் மகிமையின் ராஜா, நடத்துகிற தேவன். மறைத்தவரை நம்ம வழிபடலை, ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ள தேவன். அவர் வந்தார் அவங்க வீட்டில், அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணி, அவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க வந்து ப்ரேயர் நடத்த சொன்னார். அவர் ஆஃபீஸில் போய் நான் ப்ரேயர் நடத்திட்டு வந்தேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்படி பட முன்பின் தெரியாது. அவ ஓனரே அந்த புக்கை தூக்கிட்டு ஆண்டு வர வச்சார். வெக்கப்படுத்தாத தெய்வன். எப்படிப்பட்ட ஆசுவாதியா உங்களுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கத்த என்னோட 1000 மடங்கு பெருக செய்ய தேவன் வல்லவர். உங்க வாழ்க்கையில் இல்லாத நேரத்துல அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும், ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர, நமக்கு ஐஸ்வர்யமான அவர் தான். அவர் உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வேணும்னாலும் கொடுக்க முடியும். இந்த சூழ்நிலையும் அதுதான் நம்ம பார்க்குறோம். இவருடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய மகன் ஈசா அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் சொன்னார், தேவன் காட்டுற தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார் ஈசாக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குது? 26:11 ஆதியாகமும் 26:11 ஈசா அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அது 100 ஆசீர்வாதத்தை அது எப்படி பிறந்துச்சு? 100 மடங்கு, 100 மடங்கு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதுதான் இருக்கிற ஒரு மகிமையான காரியம். கத்தர் பாருங்க, அதே இதில் அந்த 3-4 வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணுனா உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிவேன். நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம்? இந்த தேசத்தில வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கோ இந்த தேசத்தை தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனையும் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவன் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அந்த வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? அதே தான் ஈசாக்கு. அவன் விதை விதைக்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்காவிட்டால் ஒருவரால் ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ ஆசீர்வதிக்கிறார். ஆகையால நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்தை ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்தை சுதந்திரிக்க ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாக அந்த ஆசீர்வாதம் சரஸ்ல வந்து இறங்கும். அது என்ன ஆசை? சரீரத்துக்கு சுகவேன்னு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தடையா இருக்கு? வருமானம் தடையா இருக்கலாம், பண பற்றாக்குறை இருக்கலாம், சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வல்லவர், கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வல்லவர் ஈசா கர்த்தா செஞ்சார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச தேவன் மகன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜோம். அதன்படி தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு. யோசேப்பா இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்த, 2 மடங்கு திருப்பி கொடுத்த. ஒருவேளை நீங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பீங்கன்னா கர்த்தரிடத்துல ஆண்டவர் பாதத்துல நீங்க அறிக்கை செய்ய ஜோம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் சிறையில் மாற்றுவார், உங்களை உன்னத ஆசீர்வாதம் நிரப்புவா. நீங்க எந்த சூழ்நிலையில இப்ப இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அந்த இடத்துல அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுவார். ஒரு நொடி, ஒரு நிமிஷம் தான். அவர் வானத்தின் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கக்கூடியவர். ஹாலேலூயா. நம்மளுடைய பேரெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் அனுப்பிச்சிருக்க, அழகான பேர். அந்த பேர் அவருடைய நினைவுல வரும். ஐயோ என் மகள் கூப்பிடுகிற
குறையா வந்திருக்கீங்க. நிறைவான ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும்போது குறைவான பற்றாக்குறை நம்மளுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவங்களுடைய குடும்பத்தார் போஷித்த தேவன்
இன்னைக்கு நம்மளே ஆசீர்வதிப்பார், நம்மளே ஆசீர்வதிப்பார். சாரி பார்த்து உதவிய கொண்டு அந்த ஒரு சடங்களையும் எளியார் போஷித்த தேவன் நம்மளையும் போஷிக்க வல்லவர். ஆபிரகாம் சீமானாக மாற்றினார் என்று வேத வசனம் சொல்கிறார். நம்மளே ஆண்டு சீமானாக மாற்றணும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. கேளுங்க, கேளுங்க, ஏசப்பட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும், விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. பெற்றுக்கொள்ற விசுவாசத்தோடு கூட சுதந்திரத்தை ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வரணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தின் ஐஸ்வரியத்தை கற்று தருவார். பணத்தேவை வேலை பார்க்கறதுக்கு ஞானம் வேணும்னா அதுக்கு வேண்டிய ஞானத்தை கற்று தருவார். அந்த இடத்துல உயர்வு வேணும்னா அந்த ஆசீர்வாதத்தை கற்று தருவார். நம்முடைய சுரேப்பை மாற்றம்னா மாற்றி விடுதலையோடு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்வார். கேளுங்க, கேளுங்க, பேசப்பட்டு கேளுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜீசஸ், ஜீஸ். பிசாசு கிடை கொடுக்காதீங்க, பிசாசு கிடை கொடுக்காதீங்க. குடும்ப ஆசீர்வாதத்தை கற்று தருவார், குடும்ப சமாதானத்தை கற்று கொடுப்பார். குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாத பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனைகள் வருமானால் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். இந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் சமாதானம் இறங்கும். Hallelujah, Hallelujah. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டப்பா. அப்பா நாங்கள் வெறுமையாக இந்த நாட்கள் போதும் மனாந்தரமான வாழ்க்கையில நீங்க செழிப்பை பூரிப்பை உண்டாக்க முடியும், செழிப்பை உண்டாக்க முடியும், நீரூற்ற உண்டாக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். நீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்க இருந்தாலும் உங்க பிள்ளைகள் மீது அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக, எங்க இருந்தாலும் உங்க பிள்ளைகள் மீது அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். எந்த எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்களோ அந்த உன்னத ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசின் மீது இறங்கட்டும், ஒவ்வொரு சிரசின் மீது இறங்கட்டும், ஒவ்வொரு சிரசின் மீது இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்ப சொன்னீங்கள. இன்னைக்கு பணங்களை விரயமாக செலவழிக்க கூடாதப்பா, விரயமாக செலவழிக்க
குடும்பத்துல சம்பாதிக்கிற காசு தேவைகளுக்கு சந்திக்க முடியல, மீதி எடுக்க முடியல, ஓட்ட பையில போட்டது போல உடனே போய் விடுகிறது. இந்த சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மீதி எடுக்க செய்யுங்கப்பா, மீதி எடுக்க செய்யுங்க. கஷ்டப்பட்டு உழைத்தோம், அதனை பலனை அனுபவிக்க முடியல. அதற்கு வேண்டிய காரியங்களை குடும்பத்தில் நிறைவாக சந்திக்கப்படுவதில்ல. இந்த சூழ்நிலையில் பிசாசின் வஞ்சக செயல், இந்த வஞ்சக ஆவியின கட்டாயத்தை நாமத்தில் ஆசீர்வாதம் ஏத்தி இறங்கட்டும் அப்பா. அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள வரட்டும். பிள்ளைகளுக்கு கூட சரியான முறையில் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்க முடியாத இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம் வரட்டும். மீதி எடுக்க செய்யுங்க, மீதி எடுக்க செய்யுங்க. ஒரு அப்பன் தண்ணி ஆசீர்வதிங்க. நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல